வணக்கம். சமூகம் டிவியின் உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவில் சிக்கி தவிக்கும் இந்திய மாலுமிகள் 14 தேதி நாடு திரும்புகின்றனர், மத்திய அரசு தகவல். அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வடகொரியா மீதான வெறுப்பு பார்வை மாறப்போவதில்லை, கிம் ஜாங் உன் சொல்கிறார். இந்தோனேஷியாவில் மாயமான பயணிகளின் விமான பாகங்கள் கடலில் கண்டுபிடிப்பு. நிலத்துக்கடியில் சுரங்கப்பாதை அமைத்து அதிநவீன ஏவுகணைகளை பதுக்கி வைத்திருக்கும் ஈரான். பாகிஸ்தானில் திடீர் மின் தடை, முக்கிய நகரங்கள் இருளில் மூழ்கின. சீனாவில் சிக்கி தவிக்கும் இந்திய மாலுமிகள் 23 பேர் 14 தேதி நாடு திரும்புவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் எம்பி ஜேக் ஆனந்த் சரக்கு கப்பல் சீனாவின் ஜிங்டாங் துறைமுகம் அருகே கடந்த ஜூன் மாதம் 13 தேதி முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதில் 23 இந்திய மாலுமிகள் உள்ளனர். இதேபோன்று எம்பி அனஸ்தேசியா என்ற மற்றொரு சரக்கு கப்பல் சீனாவின் கபீடியன் துறைமுகம் அருகே கடந்த செப்டம்பர் 23 தேதி முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதில் 16 இந்திய மாலுமிகள் உள்ளனர். இவ்விரு சரக்கு கப்பல்களும் அவற்றிலுள்ள சரக்குகளை இறக்குவதற்கு அனுமதிக்கப்படாததால் 39 இந்திய மாலுமிகளுடன் சீன கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியது. சீனாவில் சிக்கி தவிக்கும் இந்திய மாலுமிகளை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது. இது தொடர்பாக தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் எம்பி ஜேக் ஆனந்த் சரக்கு கப்பலில் உள்ள இந்திய மாலுமிகள் 23 பேர் வரும் 14 தேதி நாடு திரும்புவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது பற்றி மத்திய கப்பல் துறைமுகங்கள் துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா கூறுகையில், சீனாவில் சிக்கியுள்ள நமது மாலுமிகள் 23 பேர் ஜப்பான் சிபா நோக்கி பயணம் மேற்கொள்கின்றனர். அவர்கள் 14 தேதி இந்தியா திரும்புகின்றனர். பிரதமர் மோடியின் வலுவான தலைமையால் மட்டுமே இது சாத்தியமாகும் என குறிப்பிட்டார். மற்றும் ஒரு சரக்கு கப்பலான எம்பி அனஸ்தேசியா சரக்குகளை வெளியேற்றுவதற்காக காத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராத் ஸ்ரீவத்சவா பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஒன்றில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வடகொரியா மீதான வெறுப்பு பார்வை மாறப்போவதில்லை என வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் குறிப்பிட்டுள்ளார். அணு ஆயுத விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே நீண்ட காலமாக உரசல் போக்கு நீடிக்கின்றது. இதை சரி செய்ய இரு நாட்டு தலைவர்களும் 3 முறை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போதும் முழுமையான தீர்வு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வடகொரியா மீதான வெறுப்பு பார்வை மாறப்போவதில்லை என வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் பிஜாங்ஜாங்கில் நடைபெற்று வரும் ஆளுங்கட்சி மாநாட்டில் உரையாற்றிய கிம் ஜாங் உன் இது பற்றி கூறியதாவது, வடகொரியா மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையில் புதிய உறவுகளை ஏற்படுத்துவதற்கான முக்கிய அம்சம் அமெரிக்கா தனது விரோத கொள்கையை வடகொரியாவிலிருந்து திரும்ப பெறுகின்றதா என்பதை பொறுத்தே உள்ளது. ஆனாலும் அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வடகொரியா மீதான வெறுப்பு பார்வை மாறப்போவதில்லை என்பது தெளிவாக குறிப்பிட்டார். எனவே எதிரிகளை சமாளிக்க வடகொரியா தனது ராணுவ மற்றும் அணுசக்தி திறனை மேலும் பலப்படுத்த வேண்டும். எதிரிகளின் அதிநவீன ஆயுதங்கள் முன்னப்போதையும் விட அதிகரித்து வருவதை நாம் தெளிவாக காணும் நேரத்தில் நம் சக்தியை அயராது வலுப்படுத்தாமல் எளிதான அணுகுமுறையை கொண்டிருப்பதை விட வேறு எதுவும் முட்டாள்தனமாகவும் ஆபத்தானதாகவும் இருக்காது. உண்மை என்னவென்றால், கொரிய தீபகற்பத்தில் நாம் தொடர்ந்து நமது தேசிய பாதுகாப்பை கட்டமைத்து அமெரிக்க ராணுவ அச்சுறுத்தல்களை அடக்கும் போது அமைதியையும் செழிப்பையும் அடைய முடியும் என அவர் குறிப்பிட்டார். நிலத்துக்கடியில் சுரங்கப்பாதை அமைத்து ஏராளமான அதிநவீன ஏவுகணைகளை வைத்திருக்கும் படத்தை ஈரான் அரசு வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட 6 வல்லரசு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 2015 ஆண்டில் கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கடந்த 2018 ஆண்டு வெளியேறியது. அதன் பின்னர் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. இதற்கு பதிலடியாக அணுசக்தி ஒப்பந்தத்தில் உள்ள முக்கிய நிபந்தனைகளை ஈரான் படிப்படியாக புறக்கணித்தது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடுமையான மோதல் நீடிக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவுடனான பதற்றத்துக்கு மத்தியில் ஈரான் அணு ஆயுத திட்டங்களை தீவிரப்படுத்தி வருகின்றது. தற்போது நிலத்துக்கடியில் சுரங்கப்பாதை அமைத்து ஏராளமான அதிநவீன ஏவுகணைகளை வைத்திருக்கும் படத்தை ஈரான் அரசு வெளியிட்டுள்ளது. பிரமாண்டமான அந்த சுரங்கத்தில் ஏராளமான லொரிகள் மற்றும் அதிலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் பல 100 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் போர் கப்பலை தகர்க்கக்கூடிய ஏவுகணைகள் இருப்பதும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்லும் அமெரிக்கா உள்ளிட்ட எத்தகைய போர்க்கப்பலையும் தாக்கும் வல்லமை இந்த ஏவுகணைகளுக்கு இருப்பதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தெரிவித்துள்ளனர். ஈரான் அவ்வப்போது வளைகுடா கடல் மற்றும் நாட்டின் பிற இடங்களில் ராணுவ பயிற்சிகளை நடத்துகின்றது. அது தனது ஆயுதப்படைகளின் தயார் நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பாரசீக வளைகுடாவில் கடற்படை அணிவகுப்பு நடத்தியதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் காணாமல் போன பயணிகளின் விமான பாகங்கள் கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா விமான நிலையத்திலிருந்து போண்டியானாக் பகுதிக்கு புறப்பட்ட ஸ்ரீ விஜய விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ட்ரேடரிலிருந்து மறைந்துள்ளது. போயிங் 737 ரக விமானம் 11,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது ட்ரேடரிலிருந்து மறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானத்தில் 46 பெரியவர்கள், 7 குழந்தைகள், 3 கைக்குழந்தைகள் மற்றும் 6 விமான ஊழியர்கள் இருந்ததாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விமானம் தொடர்பு இழந்த கடல் பகுதியில் இந்தோனேஷியா அவசர மற்றும் மீட்பு சேவையினர் கப்பல் தேடுதல் பணியை தொடங்கினர். ஜகார்த்தா விரிகுடாவில் விமானத்தின் பாகங்களை மீட்பு குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். மீட்பு குழுவினர் விமான பாகங்களை கண்டுபிடித்த வீடியோ இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஜகார்த்தா விரிகுடாவில் விமானத்தில் பயணித்தவர்களை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளதாக மீட்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் திடீரென ஏற்பட்ட மின்னடையால் அந்நாட்டின் முக்கிய நகரங்கள் இருளில் மூழ்கின. பாகிஸ்தானில் நேற்று இரவு திடீரென பெரிய அளவில் மின்தடை ஏற்பட்டது. இதனால் அந்த நாட்டில் உள்ள முக்கிய நகரங்கள் இருளில் மூழ்கின. பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரங்களான இஸ்லாமாபாத், கராச்சி, லாகூர், முல்தான் உள்ளிட்ட பல நகரங்கள் நள்ளிரவில் இருளில் மூழ்கின. மின்தடைக்கான காரணம் குறித்து பாகிஸ்தான் எரிசக்தித்துறை மந்திரி உமர் அயூப் ட்விட்டரில் பதிவிட்டார். அதில், தேசிய மின் விநியோக அமைப்பின் அதிர்வெண்கள் 50 திடீரென 0 சென்றதே மின் விநியோகம் தடைப்பட்டதற்கு காரணமாகும். அதிர்வெண்கள் திடீரென சரிந்தது எதனால் என விசாரணை நடக்கின்றது. மின் விநியோகத்தை வழங்குவதற்கான மாற்று முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளோம். மக்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் என பதிவிட்டார். இதற்கிடையே மின்தடையால் கடும் அவதியடைந்த பாகிஸ்தானியர்கள் சமூக வலைதளங்களில் மின்தடை குறித்து பதிவிட்டனர். இதனால் ட்விட்டரில் மின்தடை குறித்த பதிவுகள் ட்ரெண்டிங் ஆனது. பல பயனாளர்கள் நாடு முழுவதும் மின்தடை குறித்து நையாண்டியாக பதிவிட்டதையும் காண முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.